பக்கம் இரண்டு. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாய்ப்பூட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை தொடங்க செய்கின்றீர், உமது சாட்சியால் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க தவிழ்த்து வீட்டை தீட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க அனுப்பினீர். நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது என்ற இறைமொழியை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. பொருட்களில் தூய்மையானவை என்றோ அசுத்தமானவை என்றோ எதுவும் இல்லை. நம்மை தீட்டுப்படுத்துவது நம்முடைய செயல்களே. அந்த செயல்கள் இதயத்திலிருந்தே புறப்படுகின்றன. உடல் இயக்கத்தின் மையமாக இதயம் இருப்பது போல் ஆன்மீக வாழ்வின் மையமாக இறைவார்த்தை இருக்கின்றது. இயேசுவின் வார்த்தைகள் நம்மை சுயமதிப்பீடு செய்ய தூண்டுகின்றன. நம்முடைய வாழ்வின் தரம் நம் இதயம் மற்றும் மனங்களின் தரத்தை பொறுத்தே அமையும். எனவே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது சுய உள்ளம். அத்தகைய தூய உள்ளத்தோடு நாம் வாழ அருள் வேண்டி திருப்பலியில் நினைவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் சிந்தனையாலும் சொன்னாலும் செய்யினாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் தனியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள பெற்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமே. ஆண்டவரே ஆண்டவரே.
சந்திரசேகர், சூசை மேரி, அருள்ராஜ், லதாமணி, அருள் பீட்டர், மகாலட்சுமி, சிவராஜ், மரிய செல்வம், இருதயராஜ், தங்கச்செல்வி, இன்பராஜ், மகேஸ்வரி, ராணி, விஜயசிங்கம் என்பவர்களுடைய குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் இணைத்து இந்த பலியில் இறைவனுடைய அருளுக்காக ஆசிரியருக்காக இறைஞ்சி மன்றாடு போவோம். மன்றாண்டு போவார்கள் ஆண்டவரே எங்கள் இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவும் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையா நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக் கொள்ள என்றும் தகுதி பெற உமது அருளை ஒளிவிராக உமோடு தூயாவியாரின் சென்று ஒரு இறைவனா என்றும் வாழ ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்ற இறைவனின் சட்டங்கள் ஞானத்தை உள்ளடக்கியது என்றும் நாம் அவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுவச்சோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இரு திரை வார்த்தை 1-2 மற்றும் 6-8 முடிய இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்று தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரிடம்
ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பெயினும் ஏதாவதும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதன்படி வாழவும் அந்த வாழ்வின் வழியாக நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து அவர்கள் வாழ்வில் சிறப்புற செய்ய அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு தெரிவடுவோம். ஏவனின் வார்த்தையைப்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 17-18 முடிய மற்றும் 21-22 மேலும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்து வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்பவர்கள் தம் முதற்கணிகளாகும்படி உண்மையாய் அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார்.
உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாற்றற்றதுமான சமய வாழ்வு எதுவும் எதுவெனினால் துன்புறும் அனாதைகளும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தினால் வரப்படியாத தம்மை காத்துக் கொள்ளவும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒன்று முதல் எட்டு, பதினான்கு பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய மார்க்கெழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு, பதினான்கு பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் யூதர் அனைவருமே தம் ஓதாவைய மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறை வாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை, சோப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இந்த மனிதருக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட, கடவுளுடைய நற்செய்தியை பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு போதிக்கக்கூடிய நண்பர் ஒருவர் இருந்தார். ஒரு நாத்திகர், ஒரு ஆத்திகர். கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர் ஒருவர், கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர் ஒருவர், இரண்டு பேருமே நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இரண்டு பேரும் அப்படியே வெளியே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த மனிதர் தன்னுடைய கடவுள் நம்பிக்கை மிகுந்த நண்பரை பார்த்து சொல்லுவார், இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் பல தவறுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றன. கொலை, கொள்ளை, இன்னும் சண்டை சச்சரவுகள், பெண்களுக்கு எதிரான தீமைகள் என்று எங்கு பார்த்தாலும் பிரச்சனைதான். இந்த உலகமே ஒரு இரத்த களரியாக காட்சி தருகின்றது. நீ பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறாயே, அதனால் என்ன பயன்? மக்களிடத்திலே என்ன மாற்றம் வந்துவிட்டது? அவர்கள் இப்படிப்பட்ட பல தீமைகளுக்கு மத்தியில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பன் தன்னிடம் சொன்னதை கேட்டு, கடவுள் நம்பிக்கை உள்ள நற்செய்தியை பல இடங்களிலும் போதிக்கக்கூடிய அந்த நண்பரால் பதில் மொழி பேச முடியவில்லை. அவர் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிற்பாடு அவர்கள் சென்று கொண்டிருந்த வழியிலே ஒரு சின்ன குழந்தை அங்கு இருந்த சகதியிலே விளையாடி கொண்டிருந்தது. அந்த சகதியிலே குழந்தை விளையாடி கொண்டிருந்ததை பார்த்த கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த நண்பன் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதனை பார்த்து சொன்னார், எவ்வளவு அழுக்காக இருக்கிறது அந்த குழந்தையை சுற்றிலும், எப்படிப்பட்ட அழுக்கு, இப்படிப்பட்ட அழுக்குகள் சூழ்ந்துதான் இந்த உலகமும் இருக்கிறது. நீங்கள் சோப்பு தயாரிக்கிறீர்கள், நீ சோப்பு தயாரிக்கிறாய் உன்னுடைய கம்பெனியிலே, நீ அப்படிப்பட்ட பலவிதமான சோப்புகளை தயாரித்தாலும் கூட அந்த குழந்தையை பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்குது, அதை சுத்தி எப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது, நீ சோப்பு தயாரிக்கிறதே வேஸ்ட் என்று அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள நண்பன், கடவுள் நம்பிக்கை இல்லாத சோப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலே பணி செய்யக்கூடிய அந்த நண்பனிடத்திலே சொல்லுகின்றார். உடனே அந்த நண்பன் இவரை பார்த்து சொல்லுவார், நீ சொல்லுவது சரியல்ல, சோப்பை பயன்படுத்தினால்தானே அந்த குழந்தையினுடைய அழுக்கு நீங்கும், அந்த குழந்தை கழுவி சுத்தமாக்கப்படும். அந்த சோப்பை பயன்படுத்தாமலேயே நீ எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம், உன்னுடைய சோப்பினால் எந்த பயன் இல்லை என்று. உடனே கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த நண்பர் குடித்துக் கொண்டார். இப்ப புரியுதா, சோப்பை பயன்படுத்தினாதான் குழந்தை சுத்தமாகும், அதே போல நற்செய்தியை அறிவிக்கிறதுனால மட்டும் மக்கள் தூய்மையாக்கி விட மாட்டார்கள், உலகத்துல பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாது. அறிவிக்கப்பட்ட சொன்ன நற்செய்தியை எப்பொழுது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் மக்களும் அவர்களுடைய அந்த வன்முறை கலாச்சாரத்திலிருந்து தூய்மையாக்கப்படுவார்கள், இந்த உலகமும் தூய்மையாகும். இந்த உலகத்துல சண்டை சச்சரவுகள், வன்முறைகள்
இல்லாமல் எல்லாரும் நன்றாக தூய்மையாக இருக்க முடியும் என்று சொன்னாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 22வது வார ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய ஆரோக்கிய அன்னையினுடைய 3வது திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளில் தாமே இந்த அன்னை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கின்றது? இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் நாம் இருந்துவிடக் கூடாது, அந்த வார்த்தைகளின்படி நடத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அன்னை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களும் சுட்டிக்காட்டுகின்றன. என்னமா எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? பூசைக்கு வந்தா பூசையை கவனிக்கணும், அங்க இருந்து பேசிட்டு இருக்க கூடாது. இங்க இருந்து அங்க ஓடணும், ஓடணும், சரிங்களா? அமைதியா பூசையில சொன்னா சொல்ல கருத்து கேட்கணும், இல்லைன்னா எங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க கவனமா கேட்கறீங்கன்னா சொல்ல தோணும், இல்லைன்னா சொல்றதுக்கு தோணாது. அதனால பூச நேரங்கள்ல எதுவும் பேசாம திருப்பலியில பக்தியோட பங்கெடு, சரிங்களா? எனவே நாம் நம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்ந்து வாழ நம்முடைய அன்னை நம்முடைய இன்று வாசிக்க கேட்ட இந்த வாசகங்களும் அழைத்து விடுகின்றன. பல நேரங்கள்ல நம்ம நிறைய பிரசங்களை கேட்கிறோம், பல தந்தையர்கள் வைக்கக்கூடிய பிரசங்களை கேட்போம், இன்னும் விபரீதத்தை வாசிப்போம். எவ்வளவுதான் வாசிச்சாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் பல நேரங்களில் அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் கேட்ட இறை வார்த்தையை, நாம் வாசித்த இறை வார்த்தையை வாழ்க்கையிலே எப்பொழுது கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்முடைய அன்னையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார், அதை கடைபிடித்தார். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று கப்ரியேல் வானதூதர் அன்னைக்கு எடுத்து சொன்ன பொழுது அதை முழுமையாக அன்னை நம்பினார். அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், வாழ்வில் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத அளவுக்கு அன்னையினுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருந்தன. இந்த துன்பங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், ஐயோ இப்படி தலையை மீறி பிரச்சனை வந்துட்டு இருக்குது, என்ன செய்யு தெரியலையே என்று அன்னை குழம்பி நிற்கவில்லை. வானதூதருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்தார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுள் பார்த்துக் கொள்வார், நிச்சயமாக இந்த பிரச்சனையும் கடந்து போகும், இதையும் கடந்து செல்ல கடவுள் நிச்சயமாக எனக்கு ஒரு வழியை காட்டி தருவான் என்று அந்த அன்னை உறுதியாக நம்பினார். அவருக்கு அஞ்சு நடப்பதற்கு தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று தன்னுடைய பாடலின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்ற அந்த அன்னை கடவுளுக்கு அஞ்சு நடந்தார். கடவுளுக்கு அஞ்சு நடக்கும் பொழுது இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார், விசுவாசித்தார். நண்பர்களே, நாமும் கூட அன்னையை போல இறைவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அன்னையை போல பிரச்சனைகளை கண்டு நாம் துவண்டு விட மாட்டோம். பிரச்சனைகளை கண்டு நாம் எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் அடித்து அந்த பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக நம்மால் வெளிவர முடியும். அதற்கான ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் எப்பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் அதனை நம்பாமல் செயல்படுகிறோமோ அப்பொழுது சிறிய பிரச்சனை என்றாலும் கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஐயோ பிரச்சனை வந்துச்ச, என்ன செய்யணும்னு தெரியலையே என்று நாம் துடிதுடித்து போய்விடுவோம். எனவே பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையை நம்முடைய வாழ்க்கைக்கு முன் மாதிரியாக கொள்வோம். இன்றைய 2வது வாசகத்திலே யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே அருமையாக சொல்லுகின்றார். முதல் அதிகாரம் 22வது இறை வசனம்,
இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று யாக்கோபு அருமையாக சொல்லுகின்றார். என்ன பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து கொள்ளவில்லை, அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தார். அவரை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய நாம் வாசிக்கக்கூடிய இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவனுடைய ஆசீரை அளக்கூடிய விதத்திலே நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து கேள்வி கேட்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் கைகழுவாமல் உண்ணுகிறார்களே என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். தீட்டான காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தகுந்த பதில் மொழியை கொடுப்பார். கை கழுவுறது ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லி நீங்க சொல்றீங்க, ஆனா நான் சொல்றேன் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்க வெளிப்புறத்தை எல்லாம் கழுவி சுத்தமா வச்சிருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய மனசு எப்படி இருக்குது? இந்த மனசுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் காரணம். மனசுல இருந்துதான் எல்லா தீமைகளும் வெளிப்படுகிறது. கொலை, கொள்ளை, விபச்சாரம், பொறாமை, பிறர் மீது வீண் பழி சுமத்துதல், இது போன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் பிறப்பிடம் ஒருவருடைய மனது. உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது? வெளியில நீ கை கழுவாம சாப்பிடு சாப்பிடல, அதனால பிரச்சனையே இல்லை, ஆனா உன் மனசு சுத்தமா இல்லைன்னா அதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று ஆண்டவர் அந்த பரிசெயர்களை சாடுவதை பார்க்கிறோம். வெளியிலே இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் கடைபிடிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட உள்புறத்தில் அவர்கள் அவ்வாறு நடக்கவில்லை, இறைவனுடைய வார்த்தையின்படி செயல்படவில்லை, அவர்களுடைய மனது அழுத்தாக இருந்தது என்பதுதான் ஆண்டவர் அவர்களை வன்மையாக சாடுவதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய மனதை சரி செய்து பார்ப்போம், எந்த அளவிற்கு தூய்மையாக நம்முடைய மனதை வைத்திருக்கிறோம். பல நேரங்களில் வெளிப்புறத்திலே மிகவும் அழகாக நல்ல பவுடர் பூசி நல்ல சோப்பு போட்டு ரொம்ப தோரணையா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தூய்மையானதாக இருக்கின்றதா? பொறாமை, பழிவாங்கக்கூடிய எண்ணம் போன்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் நல்ல ஒரு சலனமற்ற மனமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனது நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்து விடுவோம். இல்லை என்று சொன்னால் வெறுமனே வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு காதில் கேட்டு மற்றொரு காதில் விடக்கூடிய நிலையில்தான் நம்முடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றம் கண்டு இறைவனுடைய வார்த்தையை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்காமல் நம்முடைய அன்னையை போல கேட்ட வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பறையிலே இறைவனுடைய அருளை இறைஞ்சி மனசாடுவோம். ஆமென். அனைவரிலிருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுப்போம். விண்ணவம் வாழும் தந்தையிடம் ஹரி
வாழ்வின் நாயகனே, திரு அவையை வழிநடத்தும் அனைவரின் ஆன்மீக வாழ்வை நீர் ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று உண்மை மஞ்சாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக தங்கள் சேவைகளை ஆற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம். வார்த்தையின் நாயகனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவார்த்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்பவர்களாக எங்கள் மனமும் உள்ளமும் மாற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை மஞ்சாடுகிறோம். அருளின் நாயகனே, பல்வேறு தேவைகளோடு உண்மை நாடி வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அன்பையும் அதிர்ச்சியையும் ஆறுதலையும் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துறைகள் அமைதியாக அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்மிடத்தில் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்துகொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதுமான உங்களே எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆரோக்கியனையின் விழாவில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம்.
இப்புனித உறவு பரிமாற்றத்தான் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் இன்று முன்னேற போது அருளை தந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்ற உங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவார். ஆண்டவரே தூயவரானதே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியா என்னாளுமை விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருவரனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ்த்துவதற்கு வழிகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ளாற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போல் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற உம்முடைய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மாற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இந்நுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையின் உமது பெயர் துயது என போற்ற தருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மறுநுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை மாற்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தோதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வரையே நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வரையே நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வரையே நீங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேர் பெற்றோ ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இழந்தருளி வர நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நடமடைய. கிருஷ்ண பெருவுடல், கிருஷ்ண பெருவுடல், கிருஷ்ண பெருவுடல், கிருஷ்ண பெருவுடல், கிருஷ்ண பெருவுடல், கிருஷ்ண பெருவுடல். பக்கம் 121. உணவு வடிவிலே சுவருகிறார், நம்முடன் வாழும் அவனோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவிலே சுவருகிறார், நம்முடன் வாழும் அவனோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாவது போல், உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாவது போல், உள்ளமேற்கும் நாம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் அவனோடு தேடி வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு தொடுகிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு தொடுகிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றிணைந்து உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார், ஒன்றிணைந்து உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவிலேக்கு வருகிறார், நம்முடன் வாழும் அவனோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவிலேக்கு வருகிறார், நம்முடன் வாழும் அவனோடு தேடி வருகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவண இயேசு சிரிக்கிறார், உழைத்ததொன்றோர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவண இயேசு சிரிக்கிறார், உழைத்ததொன்றோர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். இரவை கனவை யுகத்தில் மலர்த்தும் மாந்தன் மனதிலே, இரவை கனவை யுகத்தில் மலர்த்தும் மாந்தன் மனதிலே, இரவாணவாய் தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார், இரவாணவாய் தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணர்வு வடிவிலேக்கு வருகிறார், நம்முடன் வாழுமா
வந்து தேடி வருகிறார். அன்பர்களே, நேற்றைய தினம் கேட்கப்பட்ட மறைவரை போட்டியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 8 பேர் சரியான பதில் எழுதியிருக்கிறீர்கள். பதில் எழுதக்கூடிய பங்கேற்றினருடைய அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது அந்த 8 பேரிலிருந்து 3 அதிர்ஷ்டசாலி நபர்கள் குலுக்கல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பிரேமா, உங்க ஆரோக்கியமாக அன்பியல் வேளாங்கண்ணி சித்ரா, உங்க ஆரோக்கியமாக அன்பியல் வேளாங்கண்ணி, உங்க சலீப் மாதா அன்பியல் பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல் நாள் 4 பேர், 2வது நாள் 8 பேர், அடுத்த நாள் 3வது நாள் 12 அப்படி கூடிச்சேப்போம் சரியா? அதனால ஆர்வமோடு போட்டிகளில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய மறைவையிலிருந்து இன்றைய போட்டிக்கான கேள்வி, முதல் கேள்வி, எளிதான கேள்வி. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் அன்னை மரியா நினைவு கூர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அதை சிந்தித்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆறுதலை திடத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை சேர்த்து பார்த்தோம்னா 3 வார்த்தை தான் சரிங்களா? 3 வார்த்தை தான் கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்னது. அது என்னென்ன வார்த்தைகள்? 2வது கேள்வி, இன்னைக்கு 2வது வாசகத்திலிருந்து ஒரு கேள்விதான். நான் மறையுறையிலே அதை மேற்கோள் காட்டினேன். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே முதல் அதிகாரம் 22வது வசனத்துல சொன்ன அந்த இறை வார்த்தை, நான் மறையுறையில் குறிப்பிட்ட அந்த இறை வார்த்தை என்ன? அந்த வசனம், அந்த வசனத்தை எழுதணும். யாக்கோபு சொன்ன அந்த வசனம், வசனத்தையும் சொல்றீங்க, நாங்க பைபிளை பார்த்தே எழுதி கொடுக்கணும் காலத்துல சொல்றீங்களா? சரி பரவாயில்ல, பைபிளை பார்த்தே எழுதி கொடுங்க. யாக்கோபு 1:22 சரிங்களா? 3வது கேள்வி, வழக்கம் போல நீங்கள் சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வி. இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்க நான் கேட்ட, நான் வாசித்த வார்த்தையை நான் வாழ்வாக்க என்ன செய்வேன்? இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்க நான் என்ன செய்வேன்? இறை வார்த்தையை கேட்கிறேன், இறை வார்த்தையை பைபிள்ல வாசிக்கிறேன், அதை எப்படி நான் என்னுடைய வாழ்வாக்குவேன்? இறை வார்த்தையை நான் எவ்வாறு என்னுடைய வாழ்வாக்குவேன், அதை எப்படி என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன் அப்படிங்கிறத 1-2 வரிகளில் எழுதி தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி நிறைவு சித்திப்பாடு 5 நிமிடம் கொடுக்கப்படும். 5 நிமிடத்திற்குள்ளாக உங்களுடைய பதில்களை எழுதி அருள் சகோதரிகளிடத்திலே கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இந்த மாத முதல் சனி பக்தி முயற்சிகள் நம்முடைய பங்கு ஆலயத்திலே நடைபெறாது. அதற்கு பதிலாக 4வது சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி
நம் நாகலாபுரம் ஜபமாலை மகாலயத்தில் வைத்து விவிலிய போட்டிகள் நடைபெறும். சிறப்பாக விவிலிய வினாடி வினா போட்டி இணையவர்களுக்கு இடையே நடைபெற இருக்கிறது. எனவே நம் ஊரில் இருந்தும் 7 பேர் அந்த விவிலிய வினாடி வினா போட்டியிலே பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான இரு வார்த்தை பகுதி லூக்கா நற்செய்தி. ஏற்கனவே நான் அறிவித்தேன், 2-3 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் அந்த லிங்கை திறந்து அதற்குள்ளாக சென்று அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து கொள்ளவும். ஒரு ஆண்டில் திருவிவிலியம் என்கின்ற நோக்கத்திலே ஒரு வருஷத்துக்குள்ள திருவிவிலியத்தை வாசித்து முடித்து விட வேண்டும் என்று நம்முடைய நற்செய்தி நடுவத்திலிருந்து ஒரு சிறப்பு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும் என்பதை அதிலே அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே அதிலும் இணைந்து பலன் பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் கேள்விகளும் கேட்பாங்க. ஒவ்வொரு வாரத்தின் இறுதியில் கேள்விக்கான பதில்களை நீங்கள் இணையதளத்திலே பதிவு செய்ய வேண்டும். எதுல பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் புதுசா உருவாக்குறாங்க. நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், நீங்கள் அருள் சகோதரிடத்துல பதிலை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி நீங்களே அந்த ஒரு ஆப் மூலமா உங்களுடைய பதில்களை பதிவு செய்ய விதத்திலே அவர்கள் ஒரு ஆப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனையும் பயன்படுத்தி பயன்பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, கடந்த வாரத்திலே கேரளாவில் வயநாட்டில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் பங்கு அளவிலே பிரித்த காணிக்கைகளை எல்லாம் அனுப்பி வைத்தோம். அவ்வாறு நம்முடைய பங்கிலிருந்து பிரிக்கப்பட்ட மொத்த தொகை ₹12,131. ஆசிரியர் பெருமக்கள் உதவி இருக்கிறார்கள், அருள் சகோதரிகள் உதவி இருக்கிறார்கள், இன்னும் நம் மக்கள் அனைவருமே நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நம் பங்கிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தொகையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய தொகை. தாராள மனதோடு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட, நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய TMSS தூத்துக்குடி பல்நோக்கு சமூக சேவை சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. கோட்டாறு மறை மாவட்டத்திலே முட்டம் என்கின்ற அந்த இடத்திலே KMMC என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை DMI அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகளால் புதியதாக திறக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கு தந்தையினுடைய கடிதம் பெற்று வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே யாருக்காவது அது உதவும் என்று நினைத்தால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேருவர் சுவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமா அன்பேரைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள் மிகு தன்னியிடம் பிறந்துவோம் திருமகனை இவருள் அடையாளத்தின் வழியாக கொண்டு நாங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசி இறை நிறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேற்று. பக்கம் 227.
சூரியன் சாய்.